அரிசி, கோதுமை இதை போன்றவைகளை தாண்டி அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தினுடைய அளவு கூடுதல். அது மட்டும் இல்லாம லாக்ட்ரியல் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட் வந்து அந்த, அதாவது ஊட்டச்சத்து வந்து அந்த சிறுதானியங்கள்ல இருக்கு. இதை உற்பத்தி செய்யக்கூடிய பல விவசாயிகளுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை உருவாக்குங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. நல்ல ஆரோக்கியம் சமுதாயத்துக்கு நம்ம அளிக்கக்கூடிய பங்களிப்பு இதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த முளைவிட்ட தானியங்களை வந்து அளவா எடுத்துக்கணும். இது சில பேர் பாத்தீங்கன்னா அவசரப்பட்டுட்டு பப்பு பப்புன்னு பாத்தீங்கன்னா 2 கப் 3 கப்னு சாப்பிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா அஜீர்ண கோளாறையும் கேஸ் வந்து வயிறு ரொம்ப சிரமப்படும். காரணம், முளைவிட்ட தானியங்கள் சமைக்காதனால அந்த நார்ச்சத்துக்கள் சிறுதானிய உணவுகள் ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக வரகு, சாமை, குதிரவாளி இது போன்ற உணவுகள் மிக மிக நல்லது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா அது நார்ச்சத்து வந்து மற்ற தானியங்களை விட அரிசி, கோதுமை இதை போன்றவைகளை தாண்டி அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தினுடைய அளவு கூடுதல். அது மட்டும் இல்லாம லாக்ட்ரியல்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நியூட்ரியன்ட் வந்து அந்த, அதாவது ஊட்டச்சத்து வந்து அந்த சிறுதானியங்கள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறுதானிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இதை உற்பத்தி செய்யக்கூடிய பல விவசாயிகளுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை உருவாக்குங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. நல்ல ஆரோக்கியம் சமுதாயத்துக்கு நம்ம அளிக்கக்கூடிய பங்களிப்பு. ரெண்டாவது, முளைவிட்ட தானியங்களை சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா முளைவிட்ட தானியங்கள் சாப்பிடலாங்க. அதாவது குறிப்பா பச்சைப்பயிறு, சுண்டல் இது போன்றவர்களை நம்ம முளைவிட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். பட் இதுவுமே அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த முளைவிட்ட தானியங்களை வந்து அளவா எடுத்துக்கணும். இது சில பேர் பாத்தீங்கன்னா அவசரப்பட்டுட்டு பப்பு பப்புன்னு பாத்தீங்கன்னா 2 கப் 3 கப்னு சாப்பிடுவாங்க. அது பாத்தீங்கன்னா அஜீர்ண கோளாறையும் கேஸ் வந்து வயிறு ரொம்ப சிரமப்படும். காரணம், முளைவிட்ட தானியங்கள் சமைக்காதனால அந்த நார்ச்சத்துக்கள் ஜீரணம் பண்ணக்கூடிய தன்மையில் இல்லாதனால உள்ளுக்குள்ள போய் பாக்டீரியானுடைய டீகம்போஷன்ல அது டைஜஷன் ஆகிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய கேஸ் இது ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக முளைவிட்ட தானியங்கள் எடுத்துக்கணும். பட் அளவாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கொண்டாலே போதுமானது. முளைவிட்ட தானியங்களுடைய நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா மாவுச்சத்தை ரொம்ப சிம்பிளிஃபைட் குளுக்கோஸ் ஃபார்ம்ல மாத்திரும். புரோதச்சத்தை அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய எளிய ஜீரணமாகக்கூடிய அளவு உடம்பு ஈஸியாக எடுத்துக்கொள்ள அளவுக்கு மாற்றிடும். நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்பு நேரடியாக உடனடியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைக்கு அது மாற்றப்படும்.